எதிர்க்கட்சிகள் அதிலும் குறிப்பாக இடதுசாரிகள் உலகம் பூரா அவங்களோட சித்தாந்தம் தோற்று போனாலும் ஏதோ அவர்கள்தான் ஏழைகளுக்கு உதவுபவர்கள், டவுன் ட்ராடனுக்காக பேசுகிறவங்கன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் பேசுவது அவர்களுக்கு வங்கிகளுடைய செயல்பாடுகள் பற்றி அதில் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் பற்றி ஞானம் இல்லை, அது பற்றிய அறிவார்ந்த புரிதல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு பாராளுமன்றத்தில் திருப்பூர் எம்பி பேசியிருக்கின்ற பேச்சிலேருந்தே தெரியுது. இப்போது வங்கிகளில் என்ன பழக்கம்னு சொன்னால், நான் பெர்ஃபார்மிங் அசெட் வராக்கடன், இந்த வராக்கடனுடைய போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் தான் இது வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது. இதுக்கும் கடன் தள்ளுபடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கடன் தள்ளுபடினா அதோடு அந்த பாரோயருக்கு எல்லா பொறுப்புகளும் நின்று போச்சு, அவர் கடனை திருப்பி கட்ட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த ரைட் ஆஃப்ங்கிறது இது என்னன்னு சொன்னால், அது ஃபோலியோ மாற்றியிருக்காங்க பக்கம். காரணம் என்னென்னா, வங்கியினுடைய உண்மையான ப்ராஃபிட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது இந்த வராக்கடனும் அதனுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும்னு சொன்னால். அதனால் இந்த வராக்கடனை ரைட் ஆஃப் ஃபோலியோக்கு மாற்றி அந்த சொத்துக்கள், எந்தெந்த சொத்துக்களை வங்கிக்கு கொடுத்து கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த சொத்துக்களின் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக வங்கியினுடைய கடனை வங்கி வசூல் செய்கின்ற எந்த உரிமையையும் இதில் விட்டு கொடுக்கவில்லை. ஆகவே ஏதோ கார்ப்பரேட்டோட கடனை தள்ளுபடி பண்ணினது மாதிரியாக ஒரு பாராளுமன்ற மெம்பர் பேசியிருக்கிறதுங்கிறது அவரோட புரிதலின்மை, அல்லது நிதியமைச்சர் அவர்களே பார்லிமெண்ட்டில் உபயோகப்படுத்திய சரியான வார்த்தை உள்நோக்கத்துடன் இவர்கள் பேசுகிறார்கள். ஏனென்றால் இவங்க என்னவோ ஏழை பங்காளர்கள் போலவும், இந்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய தலைமையிலான அரசு ப்ரோ கார்பரேட் போலையும் இவங்க பேசுகிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. இந்த வராக்கடன் தள்ளுபடிங்கிறது, ரைட் ஆஃப் பண்ணுறதுங்கிறது, அவங்க ஃபோலியோ மாற்றியிருக்காங்க. ஆனால் அந்த சொத்தின் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து, உதாரணமாக அந்த சொத்துக்களை ஏலத்தில் விற்று அந்த பணத்தை அந்த கடனுக்கு வரவு வைப்பாங்க. அதுக்காக செஞ்சிருக்கிற நடவடிக்கை தானே ஒழிய பிஜேபி அரசு எந்த விதத்திலும் கார்பரேட்டு பாரவேசுக்கு ஆதரவாக அவர்களுடைய வராக்கடனை தள்ளுபடி செய்யவில்லை. ஒரு நயா பைசா கூட, அவர் லட்சக்கணக்கான கோடிங்கள்லாம் பேசுகிறார், ஒரு பைசா கூட தள்ளுபடி செய்யவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இந்த மாதிரியான உள்நோக்கத்தோடு பேசுகிறாங்களோ இல்லை தற்குறியாக பேசுகிறாங்களோ, இப்படி எம்பிக்களை அந்த கட்சிகளை மக்கள் புரிஞ்சுக்கிண்டு சீக்கிரமே பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வரும், இந்த மாதிரியான தற்குறிகளை கொஞ்சம் பார்லிமெண்ட்டை விட்டு பேக் பண்ணி வெளியில் அனுப்புறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.